வணக்கம், நான் உங்கள் டங்கமாரி புகழ்பெற்ற மரண கானா விஜய். நமக்கு நாம் என்ற திரைப்படத்தில் முதல் முறையாக நானே நடித்து பாடியிருக்கிறேன். வாமாக்கன்னு கானா பாட்டு பாடலை ஒன்று கேளுன்னு பா விஜய் அவரும் நானும் இந்த பாடலை புனையிறது மாதிரி பாடியிருக்கோம். ரொம்ப நல்ல பாட்டு, ரொம்ப அழகான கதை. என்னை போல் அனாதைகளுக்கு உருவாக்கப்படும் நிலையப்படும் இந்த கதைகளுக்கான ஒரு வாழ்வியல் பாடல் முறை. ஆசிரமங்கள் எவ்வளோ தேவைகள், எவ்வளோ அவசியங்கள்ன்றதை இந்த பாடல் மூலமாக நான் விளக்கியிருக்கேன். நீங்களும் பார்த்து நல்ல ஆறுதலை தரணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட காலத்திற்கு பிறகு திரைக்கொட்டகையில் வந்து உட்கார்ந்து 2.5 மணி நேரம் படத்தை பார்த்தது இதுதான் முதல் தடவை. இந்த முதல் தடவை பார்க்கும் படம் ஒரு சாதாரண பொழுதுபோக்கு படம் இல்லாமல் நமக்கு நாம் என்ற சமுதாய தரப்பில் இருக்கிற படத்தை பார்த்ததில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாகவே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற நாட்டிலெல்லாம் இந்த அனாதை சிறுவர்கள் பிரச்சனை, இதற்கு சம்பந்தப்பட்ட சமுதாய பிரச்சனைகள், பெண்கள் பாலியல் தொந்தரவுகள், இம்மாதிரியான பிரச்சனைகளை பற்றி இந்த படம் அலசி ஆராய்ந்து அவற்றுக்கெல்லாம் நிவாரணத்தை எப்படி தரலாம் என்பதை பற்றி இந்த படம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கு தீர்வு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். அரசாங்கம் மட்டும் உதவி செய்ய மட்டும் போதாது, சமுதாயத்தில் இருக்கிற தனிநபர்கள், சுய உதவி குழுக்கள், சமுதாய பணிகளில் ஈடுபடுபவர்களும் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தையும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய நண்பர் இவர் திறம்பட இந்த படத்தில் அவரே நடித்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார். இந்த படத்தை உருவாக்குவதில் அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார் என்பது நன்கு தெரியும். ஆகவே இந்த திரைப்படத்திற்கு தமிழக அரசு உதவிகளை கிடைப்பதற்காக நான் நாளைய தினமே செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களிடமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் எடுத்து கூறி என்னாலான முயற்சி நிச்சயம் செய்து தருவேன் என்பதை இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்கிறேன். இந்த படம் அரசனுடைய கேளிக்கை வரி மற்றவையெல்லாம் பெற்றுவிட்டு இந்த படம் திரைப்படத்துக்கு வெளியிடப்பட வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை தெரிவிக்கிறேன். அந்த ஆசையில் அவருக்கு ஒரு விதம் ஒரு வழி என்னாலான உதவிகளையும் நான் செய்கிறேன் என்பதை தெரிவிக்கிறேன். என் நேம் வந்து சுபாஷினி. இந்த படம் பார்த்திங்கன்னா நமக்கு நாம்ன்ட்டு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அனாதையில் சப்ஜெக்ட் தான். இந்த படத்தில் மூலயமா பார்த்திங்கன்னா இனிமேட்டு அனாதைகளை உருவாகக்கூடாது, அதை பேஸ் பண்ணி தான் எங்கள் சார் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து ஹோம் நடத்திட்டுருக்கோம். இந்த ஹோம் பார்த்திங்கன்னா சொந்த இடம் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து சொந்தமாக இடம் வாங்கி ஹோம் நடத்தணும், அந்த இதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த படம் எடுத்திருக்கோம். அதில் வர இன்கம் மூலிமா தான் நாங்கள் ஹோம் வந்து நடத்த போகிறோம். இந்த படத்தில் வந்து நாங்கள் கோ ப்ரொடியூசராக பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். மாலை வணக்கம், என் பேர் கோதை. ஐம் ஏ ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர். நமக்கு நம் படம் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக சொசைட்டி ப்ராப்ளம்ஸு, இங்கே என்ஜிஓஸ் எல்லாம் என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்கன்றது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ரிலேட்டடாக காட்டியிருக்காங்க. இந்த படத்தை எல்லோரும் பார்க்குறீங்கன்னு நம்புகிறேன்.